நடந்துட்டே இருக்கக்கூடிய 2001 வருஷத்துல ஸ்டார்டிங்ல இந்த வைரஸ் தொற்று பரவ ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் சினிமா துறையிலையும் சாதாரண ஏழை எளிய மக்கள் பக்கத்திலேயும் ஏதோ ஒரு வித்தியாசமான இயல்பு வாழ்க்கையில் இருந்து வித்தியாசமான ஏகப்பட்ட நடைமுறைகள் மாறியிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த ஊரடங்கு அறிவித்ததுல இருந்து ஸ்கூல், தியேட்டர், மால், கல்யாண நிகழ்ச்சி இந்த மாதிரி எதுக்கு எல்லாத்துக்குமே தடை போட்டதுக்கப்புறம் ஊரடங்கு ரொம்பவும் கடுமையாக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஸ்கூல் திறக்கப்படாத காரணத்தினால நிறைய பள்ளி மாணவர்கள் இந்த காரணத்தால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாடத்திட்டமும் கொஞ்சம் குறைக்கப்பட்டுச்சு. இதனாலேயும் நேரம் போயிட்டே இருக்கு, இதை இப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசும் இதை பார்த்துட்டிங்கன்னா வேற வழியில் கொண்டு வந்தாங்க. அதாவது ஆன்லைன் கிளாஸ் முறையை கொண்டு வந்தாங்க. ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பேர் இதுக்கு நல்ல கருத்துக்களையும் ஒரு சில பேர் வந்துட்டு இதுக்கு மோசமான கருத்துக்களையும் தெரிவித்தாங்க. மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன்லேயே எக்ஸாம் எழுதுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு வந்தது. மக்கள் அதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவித்த வண்ணம் இருந்தாலும் அதில் ஒரு சில பேர் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு கண்டனங்களும் எதிர்ப்புகளும் தெரிவித்தாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு பிரபல நடிகை பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைனில் எக்ஸாம் எழுதும்போது அவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை அவங்க வீடியோவை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இதுக்கு ஆதரவுகளும் கண்டனங்களும் தெரிவிச்சுட்டு வந்து இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழில் பிக்பாஸ் சீசன் 3ல கண்டஸ்டண்ட்டாக பங்கேற்றுக்கிட்டதான் நடிகை அபிராமி. இவங்க அபிராமி ஐயர்னு சொல்லலாம். இவங்க பார்த்துட்டிங்கன்னா அஜித் நடித்து வெளியான நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடிகை அபிராமி ஐயர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில தமிழ் படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. கலவு 2019 வெளிவந்த இந்த படம் இவங்களுக்கு முக்கியமான படம் கூட சொல்லலாம். இவங்க ரீசெண்டாக தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அதாவது எம்ஏ மியூசிக் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு யாராவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவை. ஏன்னா 2 நாள் வந்து தொடர்ந்து கஷ்டப்பட்டு படித்து நான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி நடந்துருக்கிறது எனக்கு ரொம்பவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு, ரொம்பவும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக 2 நாளாக நான் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதினேன். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கொஞ்சம் நல்லாவே ட்ரீட் பண்ண கிடையாது, ரொம்பவும் மோசமாக நடந்துக்கிட்டாங்க. கால் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, கட் பண்ணி விடுறாங்க. எங்கள் ஹெச்ஓடிக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அவங்களும் வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, கட் பண்ணி விடுறாங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாங்கள் அந்த காலேஜில் தான் படித்தாலும் நாங்கள் எவ்வளோ ஃபீஸ் வேணாலும் நாங்கள் கட்டுறோம், படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதிருக்கு இந்த மாதிரியான ஃபீஸ் அவங்க கேட்டாலும் நாங்கள் அப்பப்போ வந்து கட்டிடுவோம். நாங்கள் வந்து ஷூட்டிங் கூட போனாலும் எங்கள் அம்மாவையோ இல்லை நானோ வந்து நாங்கள் பர்சனலாக வந்து காலேஜ் ஃபீஸை நான் வந்து கட்டிடுவேன். எனக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்பவும் மோசமாக இருக்குது அப்படின்னு நடிகை அபிராமி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. யூனிவர்சிட்டியிலேருந்து எந்த ஒரு மெயிலும் இப்போ வரைக்கும் எனக்கு ப்ராப்பராக வந்தது கிடையாது. 3rd person கிட்டே இருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் எக்ஸாம் எழுதி நான் PDF-ஆக அவங்க சென்ட் பண்ணி நான் அனுப்பிச்சேன். ஆனால் அதையும் அவங்க வந்துட்டு மெயிலில் அந்த டெலிட் ஆகிடுச்சு, வேறு மெயிலில் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அவங்க சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயத்தை அவங்க எனக்கு சொன்னதுமே எனக்கு ரொம்பவும் கோபமாயிருச்சு. ரீசெண்டாக 2 நாள் எக்ஸாமுக்கு படிக்கவே நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். ஆனால் இவங்க இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்பவும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2 நாள் காலையில் எழுந்திரிச்சு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து எப்படா எக்ஸாம் குவஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க, எப்படா எக்ஸாம் எழுதி நம்ம சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு அவங்க இந்த மாதிரி பண்ணினது எனக்கு சுத்தமாக வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. எக்ஸாம் 9 ஸ்டார்ட் பண்ணதுன்னா அவங்க வெயிட் பண்ணி அதாவது நானும் வெயிட் பண்ணி அவங்க கொஸ்டின் பேப்பரே பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2:30 தான் சென்ட் பண்ணுறாங்க. இது டைமை இப்போ வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்குது, நாங்கள் எப்படி இந்த டைமை யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னு நடிகை அபிராமி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக பிக்பாஸ் அபிராமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பிளேம் பண்ணுறது ரொம்பவும் தப்பாக இருக்குது அப்படின்னு பிக்பாஸ் அபிராமி அந்த ஒரு லைவ் வீடியோவில் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இந்த விஷயம் ரொம்பவும் சமூக வலைத்தில ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குங்க. அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.